1964 பிப்ரவரி 3 நீடாமங்கலத்தின் ஒரு சிறிய இல்லத்தில் தொடங்கியது மதிப்புயர் நீலன் வசந்தா தம்பதியரின் திருமண வாழ்க்கை. திருமணம் முடிந்த 6ஆம் நாளில் சென்னை நோக்கிய நீண்ட பயணம். பூ இடைப்பட்டாலும் ஆண்டுகள் கழிந்தது போல் உணர்கின்ற அன்றில் பறவைகள் போன்றது நீலன் வசந்தா தம்பதியரின் இல்வாழ்க்கை. சான் ஏறினாலும் முழம் சறுக்கும் என்பார்கள். இவர்களுக்கு என்னமோ சான் ஏறினால் மீட்டரில் சறுக்கியது. மீட்டரில் மட்டுமல்ல கிலோமீட்டரில் சறுக்கினாலும் ஏறுவது மட்டும் நிற்கவில்லை. சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், நான் மனிதன். இந்த பெருமிதத்தோடு போராட துணிந்தது நீலன் வசந்தா தம்பதியரின் இல்வாழ்க்கை. 6ஆம் பிள்ளை, அறிவு பிள்ளை, அனுபவ கல்வியால் தலைப்பிள்ளை ஆன பிள்ளை. ஆண் மக்கள் 4 ஆலவிருட்சமாய் நின்றிட அழகான நீலன் குடும்பம் தழைத்தது பாறை வென்றிட. இணைப்பிரியா தம்பதியர் வாழ்ந்த நீலன் வசந்தா வாழ்க்கை இதனை அடையாளம் காட்டும் விழா, வைர விழா, பிள்ளைகள் நடத்திய திருவிழா. பெற்றோர் பதவி, அண்ணன் அன்னி பதவி, தாத்தா பாட்டி பதவி, கொல்லு தாத்தா பாட்டி பதவி, இன்னும் பல பதவி உயர்வுகள் வைர விழா வாழ்வினில் கோலாகலமாய் அமைந்திட. 60ஆம் திருமணத்தை கண் குளிர, மனம் குளிர கண்டு ரசிக்கின்றோம், உள்ளம் நெகிழ்ந்து வியக்கின்றோம். இணைந்த கரம் இணைந்தபடி இன்னும் திருமணங்கள் 70 என்பது கண்டபடி, படி படி என கண்டபடி, பள்ளிகள் பல கண்டபடி, பரிமாணங்கள் பெற்றபடி வாழ்ந்திட வாழிய வாழியவே. உத்திராமபதி பிள்ளை, காசியம்மாள் இவர்களின் 6ஆவது பிள்ளை மதிப்புயர் திரு நீலன் ஐயா அவர்கள். 9ஆம் வகுப்பு வரை இயற்றப்பட்ட நூல்களை பயின்ற ஐயா அவர்கள் இயற்றிய நூல்களே 9. ஆசிரியர் பூ நீலன் ஐயா அவர்களின் முதல் படைப்பு பிரம்ம ஞானம், இந்திய தத்துவ ஞான விமர்சனம் என்ற இந்த முதல் படைப்பு மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து பாராட்டுதனை பெற்றது. இந்த நூல் கூறுவது என்ன? உயிர் என்பது விதியை மீறாமல் மீறுகின்ற செயல். இதன் ஆசிரியர் ஊ நீலன். சிரித்தவர்கள் சிந்திக்கவும், சிந்தித்தவர்கள் சிரிக்கவும் தூண்டுவது நீலன் ஐயா அவர்களின் 2ஆம் படைப்பு சிரிக்கவும் சிந்திக்கவும். இதன் சிறப்பு ஞானம் பெறப்படுவதல்ல, தன் முயற்சியால் உருவாக்கப்படுவதே. ஆசிரியர் ஊ நீலன் அவர்களின் 3ஆம் படைப்பு தேனின் சுவை, தேனியின் தேடலுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. நல்லவைகளை பெற தேடல் அவசியம். அந்த தேடலின் முயற்சியே அறிந்ததும் அறியாததும் என்ற ஐயா அவர்களின் 3ஆம் நூல். ஆசிரியர் கு நீலன் அவர்களின் 4ஆம் படைப்பு சிந்தனை களஞ்சியம், போகாத இடந்தனிலே போக வேண்டாம் என்பது ஔவையின் ஆத்திச்சுடி. சாத்தியப்படாத காரியத்தில் பிரவேசிக்க வேண்டாம் என்பது ஐயா உ நீலன் அவர்களின் புதிய ஆத்திச்சுடி. சீர்மையிலிருந்து சீரற்ற நிலைக்கு செல்வதை காலம் என்கிறோம். ஆனால் உயிரினங்கள் சீரற்ற நிலையிலிருந்து சீர்மைக்கு உடலை தயார் செய்து கொள்கின்றன. இது ஆசிரியர் ஊ நீலன் அவர்களின் பிரம்ம ஞானம் என்ற 5ஆம் படைப்பு. ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அதே சமயம் நான் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அல்ல, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் என்கிறார் ஒரு ஆசிரியர். யார்? ஆசிரியர் ஊ நீலன். பெரியாரை பற்றி தெரியுமா என்ற தனது 6ஆவது படைப்பில். பிரம்ம ஞானம், இந்திய தத்துவ ஞான விமர்சனம், சிரிக்கவும் சிந்திக்கவும், அறிந்ததில் அறியாதது, சிந்தனை களஞ்சியம், பிரம்ம ஞானம், பெரியாரை தெரியுமா, இவை ஆசிரியர் ஊ நீலன் அவர்களின் 6 படைப்புகள். அவரின் 7ஆம் படைப்பு
புதைக்கப்பட்ட அரசியல். ஒருவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம். பொது வாழ்க்கைக்கு வந்த பின் நம்பத்தகுந்தவராகவும் நாணயமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது புதைக்கப்பட்ட அரசியல் என்ற நூலின் முதல் தொகுப்பு. அவரின் இரண்டாம் தொகுப்பு பெருந்தலைவர்கள் பற்றிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட செய்தியும் உண்டு என்பதை தெளிவாக விளக்குவது ஐயா உ நீலன் அவர்களின் புதைக்கப்பட்ட அரசியல் என்ற நூலின் தொகுதி 2. 9ஆம் வகுப்பு வரை மட்டுமே பயின்ற ஆசிரியர் உ நீலன் அவர்களின் படைப்புகள் 8. இன்னும் நின்று போகவில்லை அவரின் படைப்புகள். தொடர்ந்து வர இருப்பது அவரின் 9ஆம் படைப்பு. மகாத்மாவின் மறுபக்கம். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. பிற உயிரினங்களுக்கு வரும் துன்பத்தை எவன் தன் துன்பம் போல் நினைக்கவில்லையோ அவனுடைய அறிவினால் ஆகுவது உண்டோ என்ற வள்ளுவனின் இலக்கணத்திற்கு நடப்பியல் வாழ்க்கையில் உரை வகுத்தோர் நீலன் வசந்தா தம்பதியினர். தம்மையொத்த வயதுடைய நபர்கள் வசிக்கும் இதயவாசல் முதியோர் இல்லத்திற்கு 3 வேளையும் அறுசுவை உணவு படைத்து மகிழ்தல், ஸ்ரீ நந்தீஸ்வர் ஃபவுண்டேஷன் சிறுவர்கள் இல்லத்திற்கு மளிகை பொருட்கள் வழங்குதல், முத்தாய்ப்பாக டாக்டர் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் கனவு இல்லத்திற்கு கனவு கட்டடம் நனவாக ₹1,00,000 நன்கொடையாக வழங்கியமை, எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த தம் வாழ்க்கையை மீண்டுமாக நினைவுபடுத்துவதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு வயதான நபர், நம்ம ஐயா மாதிரி 80 வயசை தாண்ட ஒரு நபர், அவர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்கிறாருங்க, ஐயா உங்களுக்கு வயது 80 ஆயிடுச்சு, 80 தாண்டிடுச்சு, இன்னும் உங்க முகத்துல இளமை தெரியுது, உங்க தலைமுடி நரைக்கல, நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் கேட்கிறாரு. அப்ப அந்த வயதான நபர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாருங்க, எனக்கு என்னப்பா பிரச்சனை, நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்யற என்னுடைய மனைவி இருக்கிறா, நான் எது நினைச்சாலும் எதை செய்தாலும் அதுக்கு மறுப்பு சொல்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, அடுத்து எனக்கு என்ன தேவைன்னு உணர்ந்து செய்யறதுக்கு என்னுடைய பணியாட்களும் என்னுடைய உடன் பணியாட்கள் இருக்கிறாங்க, என்னை சுத்தி நல்ல நண்பர்கள் சான்றோர்கள் பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் சுத்தி இருக்கும்போது எனக்கு எப்படி வயதாகும் அப்படின்னு சொல்லி அந்த நபர் கேட்கிறாருங்க. நான் கூறிய கதை, ஆனால் இது கற்பனை கதை அல்ல. 2000 வருடங்களுக்கு முன்பு பிசிராந்தையார் அவர்களால் புறநானூற்றில் 199வது பாடலாக எழுதப்பட்ட பாடல்தான் தற்போது நான் கூறிய சிறிய கதை. அந்த பாடல், யாண்டு பலவாக நரையில யாங் ஆகிதீர் என வினவுதீர், மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், யான் கண்டு அணையர் என் இளையர், வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை, ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்ற பலர் யான் வாழும் ஊரே. இது பிசிராந்தையார் 191வது பாடல். இந்த பாட்டு, இந்த பாடலுக்கான நேரடி சாட்சி, நேரடி காட்சி நம்முன் நிற்கின்ற மதிப்புயர் திரு உ நீலன் ஐயா அவர்கள், திருமதி உ வசந்தா நீலன் அவர்கள். நன்றி.